வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். இப்படி ஒரு பரபரப்பான சூழல்ல அலறி அடித்து கொண்டு பதறி போய் இந்தியாவுக்கு ஓடி வர்றாரு ரணில் விக்ரமசிங்கே. இவர் எதுக்காக வர்றாரு, மேலும் என்ன நடந்துட்டு இருக்கு? சில தினங்களுக்கு முன்பு ஒரு தகவல் வந்து இந்தியாவிலிருந்து வெளிப்பரப்புனாங்க. இதை கேட்ட உடனே அலறி அடிச்சுக்கிட்டு இப்போது ரணில் விக்ரமசிங்கே இந்தியா வர்றாரு அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருக்கு. இதை பத்தியும் அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, 30 வருஷங்கள்ல இதுவே முதல் முறை அப்படின்னும், புட்டின் அவர்கள் எடுத்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை அப்படின்னும், இதனால உலக நாடுகள் வந்து பதற்றத்துல இருக்காங்க. அப்படி ஆயுதம் எதற்காக உலக நாடுகள் வந்து இப்படி பதற்றத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, எங்களுக்கு இந்தியாவுடைய ஆயுதம் தான் வேணும், அதுவும் இந்த ஆயுதம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை தேடி வந்து இதை வாங்குறதுக்கு இப்போ குவிஞ்சிருக்காங்க. இதனால் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உலக அளவில் நல்ல பேர் கிடச்சிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லணும். அதுவும் உள்நாட்டிலேயே தயாரித்த இந்த ஆயுதத்தை வாங்குறதுக்கு இப்போது பலரும் அமெரிக்கா உள்பட கூட இந்த ஆயுதத்தை வாங்குறதுக்கு முன் வந்திருக்காங்க. இந்திய படைப்பு எப்படி அப்படின்னே இப்போ பலரும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். புதுசாக வந்திருக்கும் நண்பர்களும் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் செய்தியாக, 30 வருஷங்களில் முதல் முறையாக ரஷ்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்க்டிக்கில் வந்து அணு ஆயுத கப்பலை வந்து நிலைநிறுத்தியிருக்காங்க. அதாவது 30 ஆண்டுகளில் இதுதான் முதல் முறை அப்படின்னும், இந்த அணு ஆயுத போர்க்கப்பலை வந்து ரஷ்யா வந்து ஆர்க்டிக்கில் நிலைநிறுத்திருப்பது இப்போ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பதற்றத்தில் மேற்குலக நாடுகள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. உக்ரைன் ரஷ்ய இடையிலான போர் வந்து அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி இருக்கும் நிலையில தான் ரஷ்யாவை எதிர்த்து தொடர்ந்து போராட கூடுதலான ஆயுதங்கள் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து மேற்கத்திய நாடுகளிடம் முன் வச்சுட்டு வர்றாரு. இதற்கிடையில தான் போர் தொடங்கி 1 வருஷம் நிறைவடைவிருக்கும் நிலையில உக்ரைனிய எல்லையில படைகளை குவிச்சு மீண்டும் ஒரு புதிய முழுநீள தாக்குதலுக்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து தயாராகிட்டு வர்றாரு. இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா, 2 நாட்டு எல்லைகள்லையுமே 5 லட்சத்துக்கும் மேலான ராணுவ துருப்புகளை வந்து புட்டின் அவர்கள் களமிறக்கி இருக்கிறாரு அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் 30 ஆண்டுகளில் முதல் முறையாக ஆர்க்டிக் பகுதிகளில் அணு ஆயுதம் தாங்கிய போர்க்கப்பலை ரஷ்யா வந்து நிலைநிறுத்தி உள்ளதாக புதிய உளவுத்துறையை வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. மேற்குலக நாடுகளை எச்சரிக்கும் வகையில் அலாஸ்காவிற்கு அருகே ரஷ்யா வந்து தன்னுடைய 2 TU-95 Fear அணு குண்டு வீச்சை வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னும், இது தொடர்பாக நார்வே உளவுத்துறை வந்து ஒரு அறிக்கையை வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அணுசக்தி ஆற்றலுடைய முக்கிய பகுதியான நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் கப்பல்கள் வடக்கு கடற்படையில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் உக்ரைன் போர் தொடங்கியதிலிருந்து ரஷ்யாவுக்கு அணு ஆயுதங்களுடைய முக்கியத்துவம் வந்து கணிசமாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல பனிப்போரின் போது வடக்கு கடற்கரையில முன்னாள் சோவியத் யூனியனுடைய கப்பல்கள் வழக்கமாக அணுகுண்டுகளுடன் கடலுக்கு செல்லுது. ஆனா நவீன ரஷ்யா உருவானதுக்கு அப்புறம் அணு ஆயுத கப்பல்கள் வடக்கு கடற்கரை பகுதியில நிலைநிறுத்தப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால 30 வருஷங்கள்ல எடுக்காத ஒரு ஆயுதத்தை இப்போ ரஷ்யா வந்து, அதுவும் இந்த நியூக்ளியர் வெப்பனை எடுத்திருக்கிறது உலக நாடுகளே வந்து கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு. மேலும் இந்த போர் வந்து விரைவில் முடிவுக்கு கொண்டுட்டு வரணும், இல்லை அப்படின்னா கண்டிப்பாக 3ஆம் உலகப் போர் வந்துருமோ அப்படிங்கிற அச்சத்துல வந்து பல நாடுகளும் வந்து இருக்காங்க. அதனால நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வந்து விரைவில் இந்தியாவுக்கு வருகை தர இருக்கிறாரு. இவர் வர்றதை முன்னிட்டு தான் மத்திய அமைச்சர்கள் மற்றும் மத்திய அரசு செயலாளர்களுடன் டெல்லியில இந்தியாவுக்கான இலங்கை தூதர் மிலிந்தே மொரகொடா அவர்கள் வந்து ஆலோசனை நடத்தி பேசியிருக்கிறாரு. இலங்கையில புதிய ஜனாதிபதியாக நாடாளுமன்ற எம்பிக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் ரணில் விக்ரமசிங்கே. பொதுவாக இலங்கையில பதவி இருப்பாங்களே ஜனாதிபதி அல்லது பிரதமர், இவங்க யாரா இருந்தாலும் சரி இந்தியாவுக்கு முதல்ல வருவது வழக்கம். ஆனால் ரணில் விக்ரமசிங்கே இந்தியாவுக்கு வருவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இலங்கை அரசாங்கமானது பல்வேறு வகைகளில் சீனா கூட மிகவும் நெருக்கமாகிருச்சு. சீனாவுடைய பிடியில இலங்கை வந்து சிக்கி கொண்டது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த உறவுகளை முறியடிக்கும் வகையில் தான் மத்திய அரசும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க. அதே போல நம்முடைய மத்திய அமைச்சர்கள் ஜெய்சங்கர், முரளிதரன், எல் முருகன் ஆகியோரும் அடுத்தடுத்து இலங்கைக்கு சென்று திரும்பினாங்க. இந்த நிலையில தான் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருப்பதாக உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர் பல நெடுமாறன் அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தாரு. பல நெடுமாறனுடைய இந்த அறிவிப்பு இந்தியாவிலையும் சரி இலங்கையிலையும் சரி ஒரு சலசலப்பை ஏற்படுத்துச்சு. பல நெடுமாறன் அவர்களுடைய இந்த அறிவிப்பை முன்வைத்து பல்வேறு சாதக பாதக கருத்துக்கள் வந்து பேசப்பட்டு வருது. இதற்கிடையில தான் அலறி அடித்துக் கொண்டு டெல்லியில கடந்த சில நாட்களாக இந்தியாவுக்கான இலங்கை தூதர் மிலிந்தே மொரகொடா அவர்கள் பல்வேறு சந்திப்புகளை மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக நம்முடைய மத்திய அமைச்சர்களான நிர்மலா சீதாராமன், பியூஷ் கோயல் உள்ளிட்டோரை சந்தித்திருக்கிறாரு மிலிந்தா மொரகொடே. மேலும் மத்திய அரசுடைய நிதி செயலாளர்
சோமநாதன், அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கவுவா, நிதி ஆயோக் தலைவர் பரமேஸ்வரன் ஐயர் உள்ளிட்டோரையும் அவர் சந்திச்சு பேசியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம டெல்லியில பிரதமர் அவர்களுடைய முதன்மை செயலாளரும் பிரமோத் குமார் மிஸ்ராவையும் மிலிந்த மொரகுடா அவர்கள் சந்திச்சு ஆலோசனை நடத்தியிருக்கிறாரு. இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடைய இந்திய பயணத்துக்கான ஏற்பாடுகளும் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுதல் தொடர்பாக இந்த சந்திப்புகளின் போது விவாதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. மேலும் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய பயணத்தின் போது கண்டிப்பாக மேதகு பிரபாகரன் அவர்களை பற்றிய விவரங்கள் பத்தி பேச வருவார் அப்படின்னும், அதை பற்றிய தகவலை கண்டிப்பாக இந்தியா கூட கலந்து ஆலோசிப்பார் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. இது மட்டும் இல்லாம சீனாவோட பிடியில் இருக்கும் இலங்கைக்கு இந்தியா வந்து அப்பப்போ பாடம் புகட்டிட்டு வர்றாங்க. இருந்தாலும் இந்தியா வந்து பெரிய அளவுல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலனாலும் இலங்கை எப்படியாவது நம்முடைய கைக்குள்ள போட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்தியா நினைக்கிறாங்க. ஆனா இலங்கையோ அப்பப்போ இந்தியாவை விட்டுட்டு சீனா பக்கம் சாஞ்சிட்டு வர்றாங்க. அதனால இந்த பயணத்துல ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம் அழுத்தம் திருத்தமாக இந்தியா வந்து பல காய்களை நகர்த்தும் அப்படின்னும், ரணில் விக்ரமசிங்கவுக்கு இது ஒரு முக்கியமான பயணமாக இருக்கும் அப்படின்னும், அதனால தான் அவர் அலறி அடித்துக்கொண்டு இப்போ இந்தியா பக்கம் ஓடி வர்றார் அப்படிங்கிற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. அதனால அவருடைய பயணம் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இலங்கைக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத நாம வரும் நாட்கள்ல தெரிந்து கொள்ளலாம். இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா கிட்ட இருந்து தேஜஸ் போர் விமானங்களை வாங்குறதுக்கு அர்ஜென்டினாவும் எகிப்தும் ஆர்வம் காட்டி இருப்பதாக இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்துடைய தலைவரான அனந்த கிருஷ்ணன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. ஒத்த இன்ஜின் கொண்டதாகவும் பல்வேறு பயன்பாடுகளுக்கு ஏற்றதாகவும் உள்ள தேஜஸ் இலகுரக போர் விமானங்களை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தயாரிச்சுட்டு வர்றாங்க. இதே போல இந்த நிறுவனத்துடைய மற்றொரு புகழ்பெற்ற தயாரிப்பாக INS விக்ராந்த் போர் விமானமும் இருக்கு. இந்த விமானங்கள் பெங்களூரு விண்வெளி கண்காட்சியில் வந்து காட்சிப்படுத்தப்பட்டது. இந்த கண்காட்சிக்கு பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பாதுகாப்பு அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் வந்து வந்திருந்தாங்க. இந்த நிலையில தான் தேஜஸ் போர் விமானங்களை வாங்க அர்ஜென்டினாவும் எகிப்தும் ஆர்வம் தெரிவிச்சிருப்பதாக இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்துடைய தலைவர் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. அர்ஜென்டினா வந்து 15 தேஜஸ் போர் விமானங்களையும் எகிப்து வந்து 20 தேஜஸ் போர் விமானங்களையும் வாங்க ஆர்வம் காட்டியிருப்பதாக சொல்லியிருக்காரு அவரு. மேலும் இரண்டு நாடுகளைச் சேர்ந்த குழுவினர் வந்து விமானத்தில், அதாவது இந்த தேஜஸ் விமானத்தில் பறந்து சோதனை செஞ்சாங்க அப்படின்னும் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த விமானங்களை நிர்வகிப்பது, பழுது பார்ப்பது ஆகியவற்றுக்கான நடவடிக்கைகளை நம்முடைய நாட்டிலேயே மேற்கொள்ள விரும்புவதாகவும், இதற்கான பயிற்சியை இந்தியா வழங்க வேண்டும் அப்படின்னும் எகிப்து கேட்டுக்கொண்டதாகவும், எகிப்து நாடு அதை கேட்ட உடனேயே இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருப்பதாகவும் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த இரண்டு நாடுகள் மட்டுமில்லாம அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தோனேசியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளும் தேஜஸ் போர் விமானங்களை வாங்க ஆர்வம் காட்டியிருப்பதாகவும் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம F-35 முதல் தேஜஸ் வரைக்கும் வியந்து பார்த்திருக்காங்க உலக நாடுகள். இது எங்க அப்படின்னா பெங்களூரு ஏரோ இந்தியால தான். கர்நாடக தலைநகர் பெங்களூர்ல ஏரோ இந்தியா 2023 நிகழ்ச்சியை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து நேற்றைய தினம் தொடங்கி வச்சாரு. இதுல இடம்பெற்றிருந்த பல விமானங்கள் பார்வையாளர்களை வந்து வியக்க வச்சிருக்கு. ஆசியாவிலேயே மிகப்பெரிய விமான காட்சி ஏரோ இந்தியா தான். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது வந்து நடைபெறும். இந்த ஆண்டு பிரம்மாண்டமாக தொடங்கியுள்ள ஏரோ இந்தியா 2023 வந்து பிப்ரவரி 13 முதல் பிப்ரவரி 17 வரைக்கும் 5 நாட்களுக்கு நடைபெற இருக்கு. இந்த ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா தி ரன்வே 2 எ பில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற கருப்பொருள் தான் இந்த கண்காட்சி நடைபெறுது. அதுவும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட பிற நவீன தொழில்நுட்பங்களை உலகுக்கு தெரியப்படுத்த இது ஒரு நல்ல வாய்ப்பாக இது அமையும் அப்படிங்கறதுக்காக இந்த ஏரோ இந்தியா விமான காட்சி வந்து மிகப்பெரிய அளவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கண்காட்சி பார்த்தோம் அப்படின்னா 1996 முதல் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெங்களூர்ல நடைபெற்று வருது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த கண்காட்சியில் வந்து 80க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து பங்கேற்றிருக்காங்க. இந்தியா மட்டும் இல்லாம அமெரிக்கா, ஜெர்மன், ரஷ்யா, கனடா உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த அதிநவீன விமானங்கள் இந்த கண்காட்சியில சாகசங்கள் நிகழ்த்துறாங்க. இது மட்டும் இல்லாமல் சுமார் 100 வெளிநாட்டு மற்றும் 700 இந்திய நிறுவனங்கள் அப்படின்னு மொத்தம் 800 பாதுகாப்பு துறை சார்ந்த நிறுவனங்களும் இதில் பங்கேற்குது. இந்த கண்காட்சியில் ஃப்ளை பாஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற போர் விமானங்கள் கூட்டாக சாகசங்களில் ஈடுபடும் நிகழ்ச்சியும் வந்து நடைபெற்றதுக்கு இந்திய விமானப்படை தலைமை ஏர்ஷிப் மார்ஷல் VR சௌத்ரி அவர்கள் இதற்கு தலைமை தாங்கியிருக்கிறாரு. இந்த கண்காட்சியில் உள்நாட்டு போர் விமானங்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. இந்திய ராணுவ தளபதியான ஜெனரல் மனோஜ் பாண்டே அவர்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இலகுரக தாக்குதல் ஹெலிகாப்டரான LCH பிரசாந்த் ஹெலிகாப்டர்ல பறந்தாரு. இது மட்டும் இல்லாம Sukhoi-30 MKI LCH பிரசாந்த், சூர்யா கிரான் ஏரோபாட்டிக் டீம், LCA தேஜாஸ், C-17 குளோப் மாஸ்டர் உள்ளிட்ட விமானங்களும் பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. மேலும் மத்திய அரசின் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் தயாரித்திருக்கும் சூப்பர் சோனிக் ட்ரைனர் ஏர்கிராப்டான
HLFT-42 முழு மாதிரியும் இதில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. இந்த HLFT-42 அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்ட ஒரு சூப்பர் சோனிக் விமானமாகும். இதனுடைய வால் பகுதியில் தி ஸ்டார்ம் இஸ் கம்மிங் அப்படிங்கிற வரியும் ஹனுமான் புகைப்படமும் இடம்பெற்றிருந்தது அப்படிங்கிறது பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருந்திருக்கு. இதற்கு அடுத்ததாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தபஸ் VH-UAV இது வந்து 12,000 அடி உயரத்தில் பயிற்சி செய்த போது எடுக்கப்பட்ட வீடியோ வந்து பலரையும் இயக்க வச்சிருக்கு. இந்த தபஸ் வந்து ஒரு ஆளில்லா விமானமாகும். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இணைந்து தயாரிச்சிருக்கும் இந்த ஆளில்லா விமானம் வந்து ரஸ்டம் 2 அப்படின்னு அழைக்கப்படுது. 35,000 அடி உயரத்தில் அதிகபட்சம் 224 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய இந்த விமானம் 24 மணி நேரம் வரை பறந்து கொண்டே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இது வந்து 350 கிலோ வரைக்கும் பொருட்களை எடுத்துச் செல்ல முடியும். மேலும் இது வந்து ராணுவம், விமானப்படை, கப்பல் படை அப்படின்னு முப்படைகளையும் இந்த விமானம் வந்து வர இருக்கு. அதற்கு அடுத்ததாக 5ஆம் தலைமுறை விமானத்திலேயே மிக நவீனமான F-35 போர் விமானத்தை அமெரிக்கா வந்து நம்முடைய ஏரோ இந்தியா 2023 காட்சிப்படுத்தியிருக்காங்க. அமெரிக்காவுடைய F-35 வந்து இந்தியாவுக்கு வருவது இதுவே முதல் முறையாகும். அமெரிக்காவுடைய உட்டாவில் உள்ள ஹில் ஏர்ஃபோர்ஸ் பேஸ்லேருந்தும் அலாஸ்காவில் உள்ள எயில்சன் விமானப்படை தளத்திலிருந்து இந்த F-35 விமானங்கள் வந்து இந்தியா வந்திருக்கு. ஒற்றை இருக்கை கொண்ட இந்த விமானத்தால் அனைத்து பருவநிலையிலையும் செயல்பட முடியும். ஒற்றை இன்ஜின் கொண்ட இந்த விமானத்தை லாக்ஹீட் மார்டின் அப்படிங்கிற நிறுவனம் வந்து தயாரிச்சிருக்காங்க. மேலும் இதனால, அதாவது இந்த F-35 இருக்குல்ல, இதனால தரை மற்றும் வானில இருக்கும் இலக்குகள் மீது துல்லியமாக தாக்குதல் நடத்த முடியும். எதிரி விமானங்களை வழிமறித்தல், வான் எல்லையை கண்காணிப்பது அப்படின்னு பல்வேறு விதங்களையும் இந்த F-35 போர் விமானத்தால செயல்பட முடியும். வரலாற்றிலேயே மிக அதிக தொகையில $400 பில்லியன் மதிப்பீட்டுல இந்த விமானம் வந்து தயார் செய்யப்பட்டிருக்கு. விமானத்துறையில இந்தியாவுக்கு பல வாய்ப்புகள் இருப்பதாகவும், இந்த துறையில இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு நல்ல கூட்டணி உருவாகும் அப்படின்னு நம்முடைய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால இது வந்து இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லப்படுது. சரி நண்பர்களே, இதோட நாம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.